லட்சுமி பெண்கொடியா ஓடு போனையா மன்னரனும் தேவியுமா ஆமா ஆமையா மகிழ்ந்தரசி செய்து வாரா சொல்லையா ஆடனும் தேவியோமா ஆமையா அரசி செய்தார் பல காலம் ஓடு போனையா காவகனருக்கு அடுத்து நாகூர் போய் ஊர் போவும் ஆரல் வாய்மொழி கோட்டையிலே அருகேஜ ராஜாவும் அவருடைய மனைவியான மகாராணியான ஆதிலை சீமையோ பாலோட பகுதோட பொன்னோட பொருளோடு நிறைந்திருந்து மந்திரியோ பிரதானியோ மற்றும் உள்ள சேவகரோ ஆதிலட்சுமியான மகாராணி தருமபுணை உடையவா தாக்கண்ய உடையவா ஏழைகளை கண்டா இறக்கப்படுவா அன்னதானம் கொடுப்பா தானம் கொடுப்பா வஸ்திரதானம் கொடுப்பா ஏழை எளியவர்களுக்கு இல்லை என்றே சொல்லாம அப்படி சொல்லாம தான தர்மம் கொடுத்து வரும் அந்த பெண்ணான ஆதிலட்சுமிக்கு அத்தனை செல்வாக்கு இருந்து புத்திரன் கிடையாது பிள்ளை அது இல்லாமலை மனதில் கொண்டா மதலை ஒன்றே இல்லாமல் மனக்கவலை அதிகம் குழந்தை ஒன்றே இல்லாமல் கொண்டாளே கவலையாக இடமறில அது சொல்வா ஆயிரையா வார்த்தை கேளோ இந்த பாவம் நாம செய்வோ இந்த பாவம் நாம செய்தோ இதுவரைக்கும் குழந்தைகளே அங்கேயே பிறக்கிறதுக்கு முன்னகூட்டியே ஆறும் கருவும்
அவன் அவனுடைய பிறகு கருவுருவில எழுதிடுவான். ஆமா, இன்னைக்கு நம்ம அடுத்து என்னையா எழுதா குறைக்கு அழுதால் தீராது. நமக்கு பணம் இருக்கு, இருக்கு ஒரு பிள்ளைய செத்துக்கு வாங்குவோம் வளர்ப்போம். சாமி செத்துக்கு நாம பிள்ளை வாங்கி வளர்த்தா நம்ம பிள்ளை ஆயிருமா? ஆகாது, ஆகாது. தான் பெறணும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி. உங்களுக்கு எனக்கு என்ன வயசா போச்சு? வாங்க மாதாண்டம் போவோம். அருகே திராசாவும் ஆதிலைக்கும் மகாராணியும் ஒருவேளை மூதாக்கள் செய்த கர்மம் இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்லி அந்த கருமத்துக்கெல்லாம் பரிகாரம் தான தர்மங்கள் எல்லாம் செய்து அன்னதானங்கள் சுரதானங்கள் ஆதாரங்கள் கோதானங்கள் தாயில்லா பிள்ளைகளுக்கு தங்க மடம் கட்டி காதத்துக்கு காதம் கல்மடம் கட்டி தண்ணீர் பந்த தாக விடாதிருக்க தண்ணீர் பந்தம் அப்படியா தண்ணிய கட்டி தண்ணி பந்தம் இடத்த பிடிச்சி மறுநாள் பிடிக்கலாம். அதாவது முப்பாங்கனுடைய குலதெய்வமான சங்கிரி மாட சுவாமியுடைய வாசல்ல அன்பர்கள் அன்பாலும் பண்பாலும் பாது மல நம்பி வாசலில் நான் நம்பி கோயிலுக்கு போறது சனிக்கிழமை போறதுதான் பிரதானம். ஆமா பாருங்க, ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு விசேஷ நாடு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு, அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போகலாம். பெருமாள் கோயில் போகலாம். புதன்கிழமை அன்னைக்கு நவக்கிரகாதிகளை வணங்கணும். வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்கணும். வெள்ளிக்கிழமை திருமலை கோயில் போனாலும் போகலாம். திருச்செந்தூருக்கு போகலாம், பழனிக்கு போகலாம், திருத்தணிக்கு போகலாம், விராலிமலைக்கு போகலாம், எல்லாருக்கும் போகலாம். டிக்கெட் இருந்தா சுவாமி மலைக்கு போகலாம், இல்லனா கண்டிக்கு போகலாம். கதிர்காமத்துக்கு கூட அவனை பாக்கணும், அந்த சனியனை பாக்கணும். சானானினாவ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாராயணனை பாக்கணும். அண்ணன் இப்படி எட்டு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கா அலைஞ்சா என்னைக்கு? அப்ப ஆகாத நேரம் எந்த நேரம் எந்த நாளு? எல்லா நாளும் வாரத்துல ஏழு நாள் ஆகும். ஏழு நாள் ஒவ்வொரு கோயிலுக்கு நான் அலைஞ்சு அலைஞ்சு தவிச்சு போன அப்பவும் கிடைக்கல. அரிகேஜராஜாவும் ஆதிலட்சுமியும் வேண்டிய பணங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஆரல் வாய்மொழியில இருந்து காவக்கிணற்பாதையாக திருக்கணங்குடி வந்து படகுடி திருக்கணங்குடி வந்து மலநம்பி கோவிலுக்கு சனிக்கிழமை மாதாந்த நடக்கின்றார்கள். அன்னைக்கு அமுது முதல் எங்க செலவு உங்களுக்கு கூட பத்தாடா சம்பளம் சம்பளம்
பள்ளி பணம் கொடுத்து அபிஷேக ஆதார பூஜைகளை நடத்த சொன்னார்கள். பின்ன கோவில் நம்பிகளுக்கு அம்பிடுனா போதுமே. இல இருபத்தோரு இலைய விரிச்சுக்கிட்டே இருப்பார்ல ஐயர். இதுல வைவாய் இதுல வையோ அதுல வையோ அந்த இலையில வையோ அந்த இலையில பிள்ளையாட்டு வையோ முதல்ல இனிவா நம்மள உட்கா சொல்லி ஐயர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஒரு தெப்ப புள்ள மாறுற மாதிரி முடிஞ்சு கையில போட்டுருவாரு. கைய நீட்டும் வலதுகைய இடது வலி மேல வச்சு நீட்டும். அப்படி நீட்டும் இல்ல அஞ்சாறு பூ அள்ளி அதை கையில வச்சு சொல்லி போடுவோய் சொல்லி போடுவாய் கீழே வச்சிட்டு போடுவோய். சாமி நீங்க சொல்றது என் நாக்கு வரமாட்டேங்க சுவாமி. வை தெச்சன வை போய் தெச்சன வச்சுதான் எல்லாமே அவர் சொல்லிடுவாரு. ஒரு ஐயர் சொன்னாரு எங்க பாட்டி செத்து போது வீட்டுல வந்து ஒண்ணு இருக்க சொல்லிட்டு வீட்டுல வந்து அவர் ஒரு எக்கிய வளர்த்து ஒரு கடமை கழிக்க வந்தவரு. அப்படியா? ஆமா விஷயத்துக்கு நீ சொல்லணும். சரி நான் சொன்னேன். அப்ப என்னமும் அவர் சொன்னதானே சொல்லி சொல்றாருன்னா பாட்யார் பாட்னார் பாட்யார் பாட்னார்னா அப்ப நானும் கேட்டேன் அவர் பாட்னார் பாட்னார் பாட்யார் பாட்னார். சரி அவர் முதல்ல பேர சொல்ல சொல்ல நான் கேட்கல நீ சொல்லணும். பாட்னார் பாட்யார் நானு ஐயர் கேட்டேன் பாட்னார் பாட்யார். அவர் உன் பாட்டி உன் பாட்டு காக்காரு நீ அவர் பாட்டம் பாட்டிய அவர் அப்படியா சொன்னாரு பாட்டியார் நான் கேட்கணும்னு சொல்லினாரு அவர் பாட்டுக்கு இருந்துகிட்டு பாட்டனார் பாட்டியார்னாரு. அப்ப அதைத்தான் சொல்ல சொல்றாரு நான் ஐயரிட்டேன் பாட்டியார் பாட்டினார். யாரு வீட்டுல ஆலட்சியத்துக்கு யாரு கேக்கா அருகே ராஜாவும் ஆதிலட்சுமி அள்ளி படம் கொடுக்க அந்த கோவில் நம்பி நம்பிகளுக்கும் குறுங்குடி நாச்சியாளுக்கும் அன்னையில இருந்து அந்த ஆலய செலவு அபிஷேகம் 21 அபிஷேகம். என்ன காப்பு ஐயன் திருக்கணங்குடி நம்பிக்கிட்டா அன்னை குறுங்குடி என்ன காப்பு அபிஷேகம் இளநீர் அபிஜேகம் திருமண்டன அபிஜேகம் வெற்றிவேர் அபிஜேகம் பால் அபிஜேகம் பன்னீர் அபிஜேகம் பஞ்சாமிரத அபிஜேகம் சந்தன அபிஜேகம் சவாத் அபிஜேகம் கேன் அபிஜேகம் திருநீர் அபிஜேகம் அம்மாளுக்கு குங்கும அபிஜேகம் பஞ்சாமிரத அபிஜேகம் பூபால அபிஷேகம் பூனா ஒரே வகை பூ இல்ல பல வகை பூ பல வகையான பூ கொண்டு வந்து அதுக்கு பேர் தான் புஷ்பாஞ்சலின்னு பேரு. புஷ்பாஞ்சலி வருஷத்துல ஒரு தடவை அச்சங்கோயில் ஐயப்பன் கோவில்ல ஒரு புஷ்பாஞ்சலி நடக்கும். அது மார்கழி மாத்தையில தை மாத்தையில் நடக்கும் நினைக்கிறேன். அன்னைக்கு போய் பார்த்தா அந்த ஐயப்பனே தெரியாது அந்த கோயில அவர் இருக்கக்கூடிய கற்பக்கரகமே தெரியாது. அவ்வளவு பூ லாரியில போவோம் ஒரு பெரிய லாரியில போவோம். இந்த உலகத்துல எத்தனை வகை பூ மலர் ஆண்ட பூ வச்சிருக்காரோ அத்தனையும் போயிரும். ஆமா சங்கிலி பூ தான் இருக்கு சங்கிலி மாட்டுக்கு சாஞ்சிருக்கலா. இதுல பல வகையான மலர்கள்லாம் இருக்குல்ல இருக்கு அத்தனை வகையும் அங்க அலங்காரம் பண்ணிருக்கு. திருமலை கோயில்ல இந்த வைகாசி மாதப்புரப்பு அன்னைக்கு அது ஆண்டு விழா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதப்புரப்பு கட்டளை மாதப்புரப்பு மாதப்புரம் நடக்கும். வருஷத்துல ஒரு தடவை ஆண்டு விழா வைகாசி மாதையில அதை ஆரம்பிச்ச தேதி அதனால அது வருஷ மாதப்புரப்பு கட்டளை. அன்னைக்கு பகவானுக்கு பூ அபிஷேகம். அன்னைய பார்க்க அந்த திருமலை முருகன் எங்களை கூப்பிட்டாரு. மத்த நாளெல்லாம் போக மாட்டோம். ஒரு கடைசி வெள்ளி ஒரு காத்தியே ஒரு மாதப்புரப்பு அங்கே இருக்கமே போக முடியாது. அவன் கோயில போய் அந்த பச்சை தண்ணியை தலையில அள்ளி ஊத்திக்கிட்டு அவரை கும்பிட்டு வந்து அதுக்கு ஒரு பலம் உண்டுல்ல சாப்பாடு அங்க இருக்குண்டா பரப்பிடுது. அன்னைக்கு ஒரு பையன் கூப்பிட்டான் ரோட்ல நின்னுகிட்டு இருந்தேன். அவங்க அம்பாசிடர்ல வந்தான் என் கிட்ட கொண்டாந்து நிறுத்தினான். யாருங்க அத்தா அத்தா யாருங்கண்ணா ஒரு பையன் ஐயா அப்பா யாருங்கண்ணா என்னடா திடீர்னு காரை கொண்டாந்து விட்டுட்டு எங்க கூப்பிட்டாங்க காருக்குள்ள யாருன்னு வண்டி மேற்க பார்த்து திரும்பிச்சு. சரி என்னப்பா மேகதின் கீழே மேக்கரைக்கான இல்ல கோயில் வரைக்கும் போயிட்டு வரோம்னா கோயிலுக்கு போறோம்
முருகப்பெருமானுக்கு அவ்வளவு புஷ்பாபிஷேகம். இருந்து பூவை குமிச்சு போட்டுக்கிட்டு இப்படி சின்ன கூடையில கைமாத்துல போகுது, அள்ளி போகுது. பூவால அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அது மாதிரி அதிகேஜராஜாவும் ஆதிலட்சுமியும் மல நம்பிக்கும் குறுங்குடி நாட்டியாருக்கும் 21 அபிஷேகம் பூவால அரிச்சிட்டு அவரை வணங்கி அன்று அங்கு தங்கி ரெண்டு பேருக்கும் சந்தனம் கொடுத்து குங்குமம் கொடுத்து ராஜாக்கு ஒரு மாலை கொடுத்து ராணிக்கு ஒரு மாலையை கொடுத்து ராஜா வந்து ராஜாவுக்கு போட சொல்லி போடு. அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்ச புது மாப்பிள்ள புது பெண் மாதிரி. ஆமா, பகவான் குறுங்குடி நாச்சியாளுக்கும் நம்பிக்கும் நடந்த அந்த அபிஷேகங்கள்ல இருக்கு பாருங்க, அந்த பஞ்சாமிரத அபிஷேகம் அத பட்டு ரெண்டு பேருக்கும் கொடுக்க பிள்ளை இல்லாத குறை இந்த நம்பியாலையும் குறுங்குடி நாட்டியாளாலும் தீர வேண்டும் என்று கொடுத்தார்கள் அல்லவா. இரு பேர்களும் வாங்கி உண்டார்கள். அன்று மல நம்பினுடைய வாசல்லே தங்கி மறுநாள் அரமனை அரிகேஜரா சாமு ஆதிலட்சுமியும் அரல் வாய்மொழி கோட்டைகளே வந்து சேர்ந்து அங்கேயும் தவச்சு புள்ள போட்டு பொங்கி ஜனங்களெல்லாம் வரவழைத்து அன்னதானங்கள் சுரதானங்கள் ஆதாரங்கள் கோதாரங்கள் குடித்து முடித்தார்கள். அன்று முதல் இருவேர்களோ நடந்ததால நடந்தி அருளாலே அருளாலே தீர லட்சுமியா லட்சுமியா அரியந்த லட்சுமியா அருங்கிழிய கற்பனா இருக்கையா இருக்க
அதை கேட்டு அருகேத ராஜாவும் அரமனையிலே உள்ளவர்களும் மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டு அவையா அங்கே ஆற்றுவார்கள் புலருவார்கள் கோடா கோடி அம்மா மரநந்தி அருளாலே அருளாலே அஜமான மகராணி மகராணி பத்து மாதமாச்சு பதிவர்ண கர்ப்பத்துல இருந்தா எந்திக்க மாட்டக்கா இருந்தா எழமாட்டா எந்திரிச்சா நிக்க மாட்டா நடந்தா நடக்க மாட்டா நடகூடத்தில் நிக்க மாட்டா உறங்க மாட்டா லட்சுமி பெண் கொடியா ஓட்ட தூங்க மாட்டா பத்து மாத கர்ப்பத்தோட பொறியலி ஜானத்தில் விட்டுப்பா
அப்படி அவளை ஆத்தி போத்தினார்கள். அவன் மனதுல என்னமோ நினைக்கிற கூடாதுல்ல, அப்படி நினைச்சா அந்த குழந்தைனுடைய வளர்ச்சியே குந்தி போமா. கப்பிக்காரி காத்து சில புள்ளிய நை நைன்னு நஞ்சு பிறகு அதுக்குதான் சொல்ல தேர பிள்ளையா போச்சுக்கா. கர்ப்பயத்திரிய தேத்தான் அஞ்சு மாத்தையில அறிபலம். ஆமா, அவ ஜாதி அவ சொந்தக்காரர்கள் எல்லாம் வந்து போட்டது பிள்ளைக்கு முன்னால நிக்கும் போது அதை பார்த்து அது மலவு இல்லாம இருக்குமா. ஆமா, எல்லாருக்கும் சொல்லிட்டு அவங்க அவங்க பண்ட மலவரை கொண்டு வருவாங்க தெரியப்படுத்துவாங்க. அப்படியா, இந்த இட்லி ஆயிப்பாங்களே முன்னால, இந்த சென்னை இட்லி இப்ப இருக்காது இல்லையா? ஆமா, இல்ல சென்னை இட்லின்னு அந்த இட்லிக்கு பேரு சாதா இட்லி. அதுக்கு சென்னை இட்லினா என்ன தெரியுமா? ஒரு மாவை மாவை ஊட்டி ஊட்டி சிறுபருப்பு பொடிகடலை சர்க்கரை இதெல்லாம் பெனஞ்சு இந்த சுசியம் போடுதுல, அது மாதிரி அதுல நடுவில் அள்ளி வச்சு மேல ஒரு மாவை ஆப்பையும் ஊத்தி ஒரு மாவை ஆப்பை ஊத்தி ஆமா அதை அவிச்சு எடுத்தா அதுல சர்க்கரை இருந்து பொங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த இட்லிய சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நாலு இட்லி அவருக்கு போதும் இல்ல. இவன் சொல்லலாம் ஜெனை இட்லி ஜெனை இட்லா புட்டி போட்டுருந்தா வீட்டுல அப்படியே பாலிட்டு வச்சிருக்கான். சுசியத்தை நம்ம நாட்டுக்கார போட கண்டுபிடிச்சிருக்கான். வெள்ளக்கே வெள்ளைக்காரன் கேட்டிருக்கான், ஏன் நாங்க என்னென்னலாமோ கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சோம், இது உள்ள எந்த வெள்ள போச்சுல சுஜி பயணி பாத்துருக்கான். இந்த மாவை கரைச்சிக்கிட்டு முக்கி போடுறா அப்படி தெரியா. ஏறப்படையின மேல ஓடி பறக்க வச்சவன் இந்த சுசியத்துல பாருங்க, அவன் மண்டை கோளாறு பண்ணிட்டு. இதுதான் பாண்டிக்காரன் நம்ம நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது. இட்லி சட்னிய கண்டுபிடிச்சதுக்கு என்ன வேலை? கண்டுபிடிக்கலாம். காலையில டிஃபன் பண்ண எங்க போவ? சாம்பார் ஊத்துறாரு. அப்படி பச்சை பலகாரங்கள் எல்லாம் கொடுத்து தேர்த்துவார்கள். ஆனா அந்த ஆதிலட்சுமி பத்து மாத்தையில திட்டுமுட்டோட செவரத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். நம்ம ஈந்து எடுப்போமா எந்த சங்கடமும் இல்லாம, இல்லன்னா செத்து போவோமா? இப்படி அவ மாத்திரம் இல்ல, உலகத்துல கர்ப்பமானவள்லாம் அந்த கர்ப்ப வேதனையில அவ மனசு நொந்து அப்படி நினைப்பா தன்னை வெறுத்து வெளியே சொல்லாம உள்ள வச்சுக்கிட்டே நினைச்சுட்டு இருக்காது. எங்கன்னு நம்ம பிழைக்க போறோம்? சிரிப்புக்குதான் வந்ததோ என்னமோ. ஆமா, அப்படி எல்லாம் கவலைப்பட்டு கண்ணீர் தன்னால மாலை மாலையா போவோம். அவளுக்கு பத்து மாதம் ஆச்சு, பக்கத்துல மருத்துவ பெண்கள் வந்திருந்து ஆறுதலை தேர்தலை சொல்லி கர்ப்பை தெரிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடக்கும் போது ஆதிலட்சுமிக்கு சரணமாக கூடிய நேரம் வந்தாச்சு. ராஜாவும் அதுக்கு யாரார வரவழைக்கணும், என்னென்ன பாக்கணும் அப்படி பார்க்கும்போது மர நம்பி கொடுத்த கிருபையால ஆதிலட்சுமி பெண்கோடியா பெண்கோடியா ஆதம் கொண்டு வயர் நின்றார்.